ஹாய், நான் உங்கள் பார்த்திபன். என்னோடய நண்பர் கேட்டிருக்கிற க்வெஸ்சன் வந்து, நாங்கள் வொர்க் அவுட் ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ என்ன கன்ஃபியூஸ்னால், நாங்கள் ஒர்க் அவுட் மசிலை சூஸ் பண்ணுறது, பர் டே சிங்கிள் மசில் பண்ணலாமா இல்லை டபுள் மசில் பண்ணலாமா, எத்தனை எக்ஸசைஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே கேட்குறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர், நீங்கள் பிகினராக அல்லது இன்டர்மீடியட்டாக அல்லது ரொம்ப அட்வான்ஸ்டு எக்ஸசைஸ் பண்ணுறவங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது, நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா பர் டே 2 மசில்ஸ் 2 எக்ஸசைஸ் பண்ணலாம். அண்ட் தென் ரொம்ப கொஞ்ச நாள் வர, அட்லீஸ்ட் 1 or 2 months போன பிறகு பார்த்தீங்கன்னா சேம் லைக் அதே தான், பர் டே 2 மசில்ஸ் பண்ணலாம். 3 எக்ஸசைஸ் அண்ட் 3 எக்ஸசைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, உங்களோட செட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 4 sets வரைக்கும் பண்ணலாம். ரெப்படிஷன் மேக்ஸிமம் 8 to 12 reps. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் மூவ்ஸ் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் தென் உங்களோட டெம்போ. ஸோ டெம்போ மீன் உங்களோட ரெப்படிஷன் ஸ்பீடு, இதை நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும்போது, இந்த பிகினர்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களோட மசில் க்ரோத் இனிஷியேட் ஆட ஆரம்பிக்கும், உங்களுக்கும் ஒரு மசில் ஃபுல்னஸ் பம்புட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் அட்வான்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க அவங்களோட கோல் நிறைய மெத்தட் இருக்குது. இப்போ யூஸ்வலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிரமிட் சிஸ்டம் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பிரமிட் சிஸ்டம்ன்றது ஒன்றும் இல்லை, 2 to 3 எக்ஸசைஸ் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ரெப்படிஷன் வந்து கம்மியாக இருந்து அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரெப்படிஷனை குறைப்பாங்க, செட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெப்படிஷனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி செட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ பிரமிட் சிஸ்டம் சொல்லுவாங்க, மோஸ்ட் ஆஃப் பாடி பில்டர்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணுறவங்க இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இது ஒரு சிங்கிள் மெத்தட் தான், இன்னும் நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட்லாம் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். அண்ட் தென் பிகினர்ஸை தாண்டி பிகினர்ஸ்லேயே நிறைய மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போது சிங்கிள் மசில் யூஸ் பண்ணலாம், டபுள் மசில் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் மசிலுக்கு எத்தனை யூஸ் பண்ணணும், சிங்கிள் மசில் பண்ணும்போது எத்தனை எக்ஸசைஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இன்னும் நிறைய டவுட் இருந்தாலும் கேளுங்கள். அந்த நிறைய மசில் கெயின் பாடி பில்டர் எப்படி ஆகிறது, நம்மளால் பாடி பில்டர் ஆக முடியுமா, அந்த மாதிரியான டவுட் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் ஜெனட்டிக்ஸ் செட் ஆகாது, நாங்கள் எங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் இல்லை, அந்த மாதிரி நிறைய விஷயம் டவுட்லேயே இன்னும் ஒர்க் அவுட்டே ஆரம்பிக்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எனி டவுட் ஜஸ்ட் பிங் மீ ஆன் பாக்கெட்.